Hello everyone, welcome back to Banusami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிளம் கேக் எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, இது என்னுடைய சிக்னேச்சர் ரெசிபி. நான் ஒரு பேக்கர், என்னுடைய ஷாப்ல ரொம்பவே ஃபாஸ்ட் செல்லிங்காக இருந்த கேக் தான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்றதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோடைய இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. 6-inch பேன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரீஸ் பண்ணிட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சுக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர்னா பட்டர் பேப்பர் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்லா இது பட்டரை போட்டு இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க. சைடு கார்னர்ஸ் எல்லாமே கிரீஸ் பண்ணுங்க. இதில் நம்ம இப்போ பட்டர் பேப்பரை வச்சுருங்க. கீழே ரவுண்ட்லேயும் வைக்கணும், சைடு கார்னர்ஸ்லேயும் வைக்கணும். ஏன்னா இந்த கேக் வந்து நம்ம ரொம்ப நேரம் பேக் பண்ணுவோம். ஃப்ரூட் கேக், ப்ளம் கேக் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் பேக் ஆகுறதுக்கு. நீங்கள் சைடில் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வைக்கலீங்கன்னா தீஞ்சி போயிடும். பேன் ரெடி, இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. நான் இங்கே 400 கிராம் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் இங்கே கருப்பு திராட்சை, அப்புறம் நார்மல் உலர் திராட்சை, கிவி ஃப்ரூட் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் எடுத்திருக்கேன். இதுலேயே டியூட்டி ஃப்ரூட்டையும் செரீஸும் எடுத்திருக்கேன். இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து தாங்க 400 கிராம். உங்களுக்கு 400 கிராம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் 300 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. 100 கிராம் ப்ரௌன் சுகர், ப்ரௌன் சுகர் தாங்க யூஸ் பண்ணணும். நார்மல் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ப்ரௌன் சுகரில் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இது கூடவே 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட ஒரு 100 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன், சால்டட் பட்டர் கிடையாது. நீங்கள் சால்டட் பட்டர் சேர்க்குறீங்கன்னா ரெசிபியில் சால்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. கேஸை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா பாயில் ஆகி நல்லா திக்காகும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நான் இதில் டியூட்டி ஃப்ரூட்டி இப்போ ஆட் பண்ணல, ஏன்னா பாயில் பண்ணும்போது டியூட்டி ஃப்ரூட்டியோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிடும். அதனால நான் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறேன். இது ஏன் நம்ம இப்படி பாயில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி ப்ளம் கேக்லாம் செய்யும் போது ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம். நாம் இதில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதில்ல. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி பாயில் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் நல்லா ப்ளம்ப் அப் ஆகி வரும், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் ஒரு ஆரஞ்சு, ஒரு லெமனுடைய மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா, ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இது உங்கள் இஷ்டம், நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இது சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் கேக்கில். வெறும் மேலே இருக்கிற தோல் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இது நல்லா ஆறணும், சூடாகவே இருக்கக்கூடாது, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஒரு 20 நிமிஷம் ஆகும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 முட்டையே சேர்க்க போகிறோம். ஒரு முட்டையை ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னொரு முட்டையை சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த முட்டை ஃபுல்லாக அந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸோட கம்பைன் ஆகணும். எக்காரணத்துக்கொண்டும் இது சூடாகவே இருக்கக்கூடாதுங்க, இல்லைன்னா முட்டை குக் ஆகிடும். இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் முட்டையை போட்டு கலக்கணும். பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ 2வது முட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நார்மலாக ஃப்ரூட் கேக் செய்யும் போது பிக் ப்ராசஸாக இருக்கும், இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதாவை சேர்த்துக்கலாம். 160 கிராம் மைதாவை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள், சின்னமன் பவுடர்னு சொல்லுவாங்க, அது கூடயே 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. நம்ம வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் செரீஸை இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இதில் 400 கிராம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து செம்ம ஃப்ரூட்டி அண்ட் ரிச்சாக இருந்தது. உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரூட்ஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 200-300 கிராம் அளவுக்கு ஃப்ரூட்ஸ் சேர்த்தாலே போதும். பாருங்கள்
இப்போ நீங்க அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் எப்படி பண்ணோம்னா, அவன் டெம்பரேச்சரை 160 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் அப்படியே அவனை ஓட விட்டுருங்க. அது ரன் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம இந்த பேட்டரை பேன்ல போட்டு வச்சிடலாம். இதுதான் மாவு கன்சிஸ்டன்சிங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். பேனில் போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க மேலே டாப் ஃபுல்லாக. இதை வந்து கொஞ்சம் டேப்பும் பண்ணுங்கள், கொஞ்சம் மேலேருந்து தூக்கி போட்டு கொஞ்சம் லெவல் ஆக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளில வந்துடும். இதை நம்ம பேக் பண்ணணும், 40-50 நிமிஷம் வரைக்கும் பேக் ஆகுங்க 160 டிகிரி செல்சியஸில். பாருங்க, எனக்கு இது 45 நிமிஷம் ஆச்சு. இது டிபெண்ட்ஸ் உங்க அவனை பொறுத்து தான் இருக்கு. டூத்பிக் வச்சு இந்த மாதிரி சென்டர்ல குத்தி பாருங்க, கிளீனா வந்துடுச்சுனாலே உங்களுக்கு கேக் ரெடின்னு அர்த்தம். இது நல்லா கூல் ஆகட்டும், ஒரு 1.5 மணி நேரமாக தான் ஆகும் கூலாக. சைட்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. பாருங்க, சூப்பரான பிளம் கேக் ரெடி ஆயாச்சு. ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும், நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கும், செம்ம ரிச்சாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஷாப்பில் கிடைக்கிற கேக்கை விட இது ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னே சொல்லுவாங்க. இது என்னுடைய சிக்னேச்சர் ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. பாருங்கள், இந்த கேக்கை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 3-4 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வச்சு 1 வாரம்னாலும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம், சைட்ஸ்லலாம் அப்படியே ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக தெரியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.